சரி, நம்ம ஏற்கனவே முந்தைய வகுப்புல எண்கள் அறிமுகத்தை பார்த்தோம்ல, அதனுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எண்களை ஒரு தடவை நாம் படுத்திக்கலாங்களா? சொல்லுங்க. 1, 2, 3, 4, 5. வெரி குட். ஒரு பாட்டு பாடி இந்த வகுப்பை தொடங்கலாங்களா? சரி, பாட்டு பாடலாமா? பாட்டு பிடிக்கும் தானே உங்களுக்கு? நான் ஃபர்ஸ்ட் பாடுறேன், நீங்க கேளுங்க, அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து நீங்களும் பாடலாம். சரிங்களா? சரி, ரெடி. 1 யாவர்க்கும் தலை 1, 2 முகத்தில் கண் 2, 3 முக்காலிக்கு கால் 3, 4 நாற்காலிக்கு கால் 4, 5 ஒரு கை விரல் 5, 6 ஈயின் கால் 6, 7 வானவெளி நிறம் 7, 8 சிலந்திக்கு கால் 8, 9 நவமணிகள் 9, 10 இரு கை விரல் 10, 10 இரு கை விரல் 10. சரி குழந்தைங்களே, இப்ப நம்ம சேர்ந்து பாடலாமா? 1 யாவர்க்கும் தலை 1, 2 முகத்தில் கண் 2, 3 முக்காலிக்கு கால் 3, 4 நாற்காலிக்கு கால் 4, 5 ஒரு கை விரல் 5, 6 ஈயின் கால் 6, 7 வானவெளி நிறம் 7, 8 சிலந்திக்கு கால் 8, 9 நவமணிகள் 9, 10 இரு கை விரல் 10, 10 இரு கை விரல் 10. வெரி குட். எல்லாரும் சூப்பரா பாடினீங்க. இதை வீட்டில் வந்து நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட அழகா பாடி காமிக்கணும். சரியா? சரி, இப்ப நம்ம பாடத்துக்கு போலாமா? ஏற்கனவே நம்ம எண்கள் என்ன பார்த்தோம்? 1, 2, 3, 4, 5. இப்ப இதனுடைய தொடர்ச்சியா நம்ம அடுத்த எண்களை பார்க்கலாமா? சரி, பார்ப்போமா? சரி, இப்ப இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல என்ன இருக்கு? வண்ணத்து பூச்சி இருக்கு. என்னது? பட்டர்ஃப்ளை. இங்கிலீஷ்ல பட்டர்ஃப்ளை. எத்தனை இருக்கு என்னங்களா? 1, 2, 3, 4, 5, 6. எத்தனை இருக்கு? 6. 5க்கு அப்புறம் என்ன சொல்லணும்? 6. புரியுதுங்களா? 6, 6. அழகா சொல்லணும். புரியுதா? 6 தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது போலாமா? வெரி குட். அடுத்தது 7. என்னது? ஏஇ கிடையாது, 7. ரு அழகா உச்சரிக்கணும். 6க்கு அப்புறம் 7. எங்க சொல்லுங்க? 7. இன்னொரு முறை 7. ரைட். இப்ப இந்த படத்தை பாருங்க. இது என்னது தெரியுமா? தெரியாதா? சரி, வானத்துல என்னென்ன தெரியும்? சூரியன் தெரியும், நைட்ல நிலா, அப்புறம் நட்சத்திரம். இது ஏ மாரி எங்கன்னா பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? என்னது இது? வானவில். வெரி குட். என்னது? வானவில். இந்த வானவில்ல எத்தனை கலர் தெரியும்னா 7 நிறங்கள் தெரியும். புரியுதா? 7 நிறங்கள் தெரியும். என்னென்ன பாரு, எத்தனை கலர் பாரு? 1, 2, 3, 4, 5, 6, 7. அடுத்து நம்ம 7 பார்த்தோம்ல, அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய நம்பரு 8. என்னது? 8. பாருங்க, இதுதான் 8. இப்போ இந்த படத்தை பாருங்க. படத்தில் என்ன இருக்கு? பம்பரம் இருக்கா? எத்தனை பம்பரம் இருக்கு? 1, 2, 3, 4, 4 அப்புறம் 5, இப்போ என்ன பக்கத்து 5க்கு அப்புறம் 6. வெரி குட். 6க்கு அப்புறம் 7. இப்ப 7க்கு அப்புறம் தான் என்ன பார்க்க போறோம்? 8. அப்ப எத்தனை பம்பரம் இருக்கு? 8 இருக்கு. எண்ணிக்கையில பம்பரம் 8 இருக்குதால அதுக்கு என்ன பேரு? 8. இதே மாதிரி 8, 8 பொருட்கள் இதெல்லாம் இருக்குது, அதுக்கு என்ன எண்ணி சொல்லும் போது? 8. சரிங்களா? இப்ப நம்ம பார்த்தது 6 பார்த்தோம், 7 பார்த்தோம், 8. அடுத்தது நம்ம கடைசியா பார்க்க வேண்டிய நம்பரு 9. 9 இல்ல, 9. 9னு சொல்லக்கூடாது, 9. இந்த 9 பாருங்க, 6 கவிழ்த்து போட்டா அது 9. புரியுதுங்களா? 6க்கும் 9 எழுதும் போது தப்பு வரும், அதை கவனமா பாருங்க. சரி, இப்ப இந்த படத்தை பாருங்க. இது என்னது? மாடு.
எத்தனை மாடு இருக்கு பாருங்க, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது. எத்தனை மாடுகள் இருக்கு? ஒன்பது இருக்கு. வெரி குட். நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஏற்கனவே ஐந்து வரைக்கும் பார்த்தோமா, இப்போ இன்னைக்கு என்னென்ன கற்றுக்கிட்டோம்? ஆறு ஏழு எட்டு ஒன்பது பார்த்தோமா. சரி, இப்போ நீங்கள் கூட சொல்லுங்க, நீங்கள் என்ன பார்த்தோம்? ஆறு. எல்லாம் வெள்ளம் எட்டு சொல்லுங்க. ஆறு ஏழு எட்டு ஒன்பது. வெரி குட். இப்போ நம்ம ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் கற்றுக்கிட்டோம், சரிங்களா? இப்போ நான் ஒரு படம் காமிக்கிறேன், அந்த படத்தில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க, நீங்கள் தான் சொல்லணும். புரியுதுங்களா? சரி, இந்த படம் பாருங்க, பார்த்துட்டீங்களா? இதற்கு என்ன பேர் சொன்னேன்? ஆறு. என்னது? ஆறு. எல்லாரும் சொல்லுங்க, ஆறு. இப்போ படம் பாருங்க, மேலே ஒரு படம், கீழே ஒரு படம் இருக்க. மேலே இருக்கிற படத்தில் பாருங்க என்னென்ன இருக்கு? வாட்ச் இருக்கு, டை இருக்கு, கண்ணாடி இருக்கு, தொப்பி இருக்கு, இன்னொரு தொப்பி இருக்கு, அடுத்தது பர்ஸ், பணம் வைக்கிற பர்ஸ் இருக்கு. என்னெல்லாம் எத்தனை இருக்குன்னு? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு. ஆறு பொருட்கள் இருக்கா? அப்ப எண்ணிக்கையில ஆறு பொருட்கள் இருந்து அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? ஆறு. கீழே இ ஒன்றே ஒன்று இருக்கு, அது எப்படி ஆறு ஆகும்? ஈயோட கால்களை பாருங்க, ஈயோட காலை பாருங்க, எத்தனை கால் இருக்கு? ஒன்று இரண்டு, அடுத்து கீழே மூன்று நான்கு, அடுத்தது ஐந்து ஆறு. எத்தனை கால்கள் இருக்கு? ஆறு கால்கள் இருக்கா? அப்ப ஈக்கு கால்கள் ஆறு இருக்குதால ஆறு, அடுத்தது இந்த படத்துல ஆறு பொருட்கள் இருக்குதாலும் அது ஆறு. எண்ணிக்கையில ஆறு பொருட்கள் இருந்தா அதுக்கு என்ன பேரு? ஆறு. சத்தமா சொல்லுங்க, ஆறு. வெரி குட். அடுத்தது நம்ம பார்க்கலாமா? அடுத்த படத்தை பார்க்கலாம். அடுத்தது ஏழு. எனது ஏழு. ஆறுக்கு அப்புறம் என்ன பார்க்கணும்? ஏழு. மாத்தி சொல்லக்கூடாது, ஆறுக்கு அப்புறம் எட்டு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? ஏழு. பாரு இந்த படத்தை பாருங்க, ஏழு எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்தது இந்த பொருட்கள் பாருங்க, இந்த பொருட்கள் எண்ணிக்கை பார்த்தனா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு, மொத்தம் ஏழு பொருட்கள் இருக்குதால ஏழு. இந்த பொருட்கள் என்னென்ன தெரியுதா? நம்ம வீட்டு வேலை செய்யும் போது பயன்படுத்துகிற சாதனங்கள், கருவிகள். புரியுதா? எத்தனை கருவிகள் இருக்கு? ஏழு கருவிகள் இருக்குதால எண்ணிக்கையில் ஏழு இருக்கா? அப்போ அதுக்கு என்ன பேர்? ஏழு. என்ன பேர்? ஏழு. வெரி குட். அடுத்தது ஏழுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எட்டு. என்னது? எட்டு பார்க்கலாங்களா? பாரு எட்டு பாருங்க, எட்டு, இதுதான் எட்டு, சரிங்களா? பூச்சி என்ன பூச்சின்னு தெரியுதா? வண்டு கிடையாது, சிலந்தி. நம்ம வீட்டில் வந்து கட்டும் இல்லை, வலை கட்டும் இல்லை, காலாலே கட்டும். அந்த வலை கட்டும் போது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கும். இந்த சிலந்திக்கியோட காலை பாருங்க, எத்தனை கால் இருக்குன்னு பாருங்க. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு. அப்போ சிலந்திக்கு எத்தனை கால் இருக்கு? எட்டு கால் இருக்கு. அடுத்தது இந்த தாவரங்கள்லாம் பாருங்க, எத்தனை தாவரங்கள் இருக்கு? எட்டு தாவரங்கள் இருக்கான்னு பார்க்கலாமா? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு. எட்டு தாவரங்கள் இருக்கா? அப்போ தாவரங்கள் எட்டு இருக்கு, சிலந்தியோட கால் எட்டு இருக்கு. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய எண்கள் எட்டு. என்னது இதுக்கு பேர்? எட்டு. வெரி குட். அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்கறது ஒன்பது. எட்டுக்கு அப்புறம் என்ன வரும்? ஒன்பது. பாருங்க ஒன்பது பாருங்க, நல்லா பார்த்துங்க, இதுதான் தப்பு வரும். ஆறுக்கும் ஒன்பதுக்கு தான் தவறு வரும், அது நல்லா கவனிச்சிட்டுனா அந்த தவறை நம்ம திருத்திக்கலாம், சரிங்களா? இதற்கு பேர் என்னது? ஒன்பது. வெரி குட். இப்போ என்னது இது? புத்தகம். எத்தனை புத்தகம் இருக்கு என்னலாமா பாருங்க? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது. அப்போ எத்தனை புத்தகம் இருக்கு? ஒன்பது புத்தகங்கள் இருக்கு, சரிங்களா? இப்போ ஒன்பது புத்தகத்தால் இது என்ன நம்பர்? ஒன்பது, சரிங்களா? இப்போ நம்ம மீண்டும் நம்பர் பார்க்கலாங்களா? என்னென்ன பார்த்தோம் இன்னைக்கு?
ஆறு ஏழு எட்டு ஒன்பது. எங்க நீங்க சொல்லுங்க, ஆறு ஏழு எட்டு ஒன்பது. வெரி குட், சூப்பரா சொன்னீங்க. வீட்டில் போயிட்டு இதேமாரி சத்தமாக சொல்லணும், புரியுதுங்களா? சரி, நம்ம ஒரு கதை பார்க்கலாங்களா? நம்பர் பார்த்து பார்த்து நம்மளுக்கு டயர்டாயிட்டுமா? ஒரு கதை கேட்கலாமா? சரி, கதை நான் பிடிக்குந்தானே உங்களுக்கு? சரி, கதை சொல்கிறேன், கதையை நல்லா கவனிக்கணும். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு யார் சரியாக பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? சரி, கதை சொல்லலாமா? எல்லாம் ரெடியாக இருங்க, என்னைய பாருங்க. சரி, ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தானா, ஒரு ஊரில் ஒரே ஒரு பையன் இருந்தானா, அவனுக்கு ரெண்டு என்னது, அவனுக்கு ரெண்டு தங்கச்சி பாப்பா இருந்துச்சான். எத்தனை தங்கச்சி பாப்பா? ரெண்டு தங்கச்சி பாப்பா இருந்துச்சான். நல்லா கதையை கவனிக்கணும். ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு ரெண்டு தங்கச்சி பாப்பா இருந்தாங்க, சரியா? அவன் மூணு வேலையும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு பானை போல வச்சுக்கிட்டு தூங்குறதான் அவனுக்கு வேலை. நீங்கள் அதேமாதிரி என்ன இருக்கீங்களா? சாப்பிடணும், அதே நேரத்தில் விளையாடணும், வீட்டு வேலை செய்யணும், அம்மாவுக்கு உதவியாக இருக்கணும், புரியுதா? ஆனால் இந்த பையன் பாரு, மூணு வேலையும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதான் வேலை. வயிறு எப்படி இருந்துச்சு? பானை போல இருந்துச்சு. நல்லா கவனிக்கணும், கேள்வி கேட்பேன். அடுத்தது, அவனுக்கு பேர் வச்சிருப்பாங்கல்ல, அவனுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? நாலு எழுத்து கொண்ட பேர். நாலு எழுத்து கொண்ட பேர் என்ன தெரியுமா? முனியன். அவன் பேர் என்னது? மூ நீ என். நாலு எழுத்துல அவனுக்கு முனியன்னு பேர் வச்சாங்க அவங்க அப்பா அம்மா, சரியா? சரி, அவனுக்கு எத்தனை வயசுல பள்ளியோட செத்தாங்கன்னா, அஞ்சு வயசுல பள்ளியோட செத்தாங்க. எத்தனை வயசுல செத்தாங்க? ஐந்து வயதுல பள்ளியோட செத்தாங்க, சரியா? அவனுக்கு பள்ளியோட செத்ததும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவனுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க தெரியுமா? ஆறு நண்பர்கள் இருந்தாங்களாம். எத்தனை பேர் இருந்தாங்க? ஆறு நண்பர்கள் இருந்தாங்களாம், சரியா? சரி, அவன் பள்ளியிடம் போனா ஆறு நண்பர்கள் இருந்தாங்க. அந்த நண்பர்களோட சேர்ந்து வாரத்துடைய ஏழு நாளும் ஊர் சுத்தத்தான் வேலை. ஊரை சுத்தத்தான் வேலை. பள்ளிக்கூடம் போயிட்டு மற்ற நேரத்தில் வீட்டில் தங்காம ஊரை சுத்திக்கிட்டே இருப்பானான், சரியா? ஏழு நாளும் வாரத்துல சுத்திக்கிட்டே இருப்பான். அடுத்தது, அவன் வந்து சுத்திட்டு இருக்கும்போது ஒரு மரத்துல எட்டுக்கால் பூச்சி பார்த்தானான். அது என்ன பண்ணுச்சு? வலையை கட்டி கட்டி தாக்கிட்டே இருந்துச்சான். அவன் பார்த்துட்டு என்ன பண்ணான்? சிலந்தி நினைச்சிக்க, ஸ்பைடர் மேன் படம் இருக்குல்ல, அதே மாதிரி நினச்சிக்கணும். அவன் என்ன பண்ணான்? இந்த சிலந்தி வலை கட்டுற மாதிரி தாவி தாவி ஓடிட்டு இருந்தான், சரியா? அடுத்தது, ஒன்பது ஒன்பது மணி நேரம் என்ன பண்ணான்? கரெக்டாக சாப்பிட்டு வீட்டில் வந்து தூங்கிடுவான். ஒன்பது மணிக்கெலாம், நைட்டு ஒன்பது மணிக்கெலாம் வந்து என்ன பண்ணுவான்? கரெக்டாக வந்து சாப்பிட்டு தூங்கிடுவான். கதை புரிஞ்சுதா? இப்போ கதையிலேருந்து கேள்வி கேட்கலாமா? இப்போ கதையில் நம்ம படித்ததெல்லாம் நம்ம வந்துச்சா? என்ன வந்துச்சு? நம்பர் வந்துச்சு இல்லை, அந்த நம்பர் தான் இப்போ கேள்வியாக கேட்க போகிறேன், சரியா? கேள்வி கேட்கலாமா? சரி, ஒரு ஊரில் எத்தனை பையன் இருந்தான்? ஒரே ஒரு பையன் இருந்தான். வெரி குட், ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு எத்தனை தங்கச்சி பாப்பா? இரண்டு தங்கச்சி பாப்பா. வெரி குட். அவன் எத்தனை வேளை தூங்கிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பான்? மூன்று வேளையும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தான். வெரி குட், கதையை நல்லா கவனிச்சிருங்க. அடுத்தது, அவனுக்கு நான் அடுத்தது என்ன சொல்லலாம்? அவனுக்கு எத்தனை பேர்ல, எத்தனை எழுத்துல பேர் வச்சாங்க? நாலு எழுத்துல பேர் வச்சாங்க. அவன் பேர் என்னது? முனியன். சரி, எத்தனை எழுத்து முனியன்? நான்கு எழுத்து. சரி, அவனை எத்தனை வயசுல பள்ளியோட சேர்த்தாங்க? அஞ்சு வயசுல. எல்லாரையும் அஞ்சு வயசுல தான் பள்ளியோட சேர்ப்பாங்க. உங்களையும் அஞ்சு வயசுல தானே சேர்த்தாங்க? சரி, அவனுக்கு எத்தனை நண்பர்கள் இருந்தாங்க? ஆறு நண்பர்கள் இருந்தாங்க. சரி, அவன் வாரத்துல எத்தனை நாளும் ஊர் சுத்திட்டே இருந்தான்? ஏழு நாள். வாரத்துக்கு எத்தனை நாட்கள் மொத்தம்? ஏழு நாட்கள். என்னென்ன நாட்கள் தெரியுமா உங்களுக்கு? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, மொத்தம் ஏழு நாள் இருக்குல்ல, இந்த ஏழு நாளும் பூச்சிக்கிட்டே தானே இருந்தான். அடுத்தது, அவன் என்ன பூச்சியை பார்த்தான்? சிலந்தி பூச்சி. அந்த சிலந்தி பூச்சிக்கு எத்தனை கால்னு சொன்னேன்? எட்டு கால். வெரி குட், எல்லாம் ஞாபகம் கரெக்டாக வச்சுருங்க. சரி, அவன் எத்தனை மணிக்கெலாம் நைட்டு கரெக்டாக படுத்துருவான்? ஒம்பது மணிக்கு. எத்தனை மணிக்கு? ஒன்பது மணிக்கு. இப்போ நம்ம நம்பர்லாம் பார்த்தோம்ல, அந்த நம்பர்லாம் கரெக்டாக வந்துச்சுங்களா? இப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு
ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது. எங்க கூட சொல்லுங்க நீங்க, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது. நல்லா ஜோரா சூப்பரா சொல்றீங்க, இதே மாரி வீட்லயும் சொல்லி பார்க்கணும். சரியா? சரி, இப்ப நம்ம எங்களை பார்த்தோம்ல, ஒன்றுல இருந்து ஒன்பது வரைக்கும் எங்களை பார்த்தோம். சரி, இப்ப நான் சில பொருட்களை காமிப்பேன், அதை எண்ணி கரெக்டா நீங்க தான் சொல்லணும் எங்களை நாம வச்சிருக்கீங்களான்னு பாக்கலாமா? சரி, இப்ப ஒரு லுக் காமிக்கிறேன். இப்ப இதெல்லாம் என்னது? பழங்கள் தானே. இந்த பழங்கள் நான் ஒன்று ஒன்னா இந்த பாக்ஸ்ல, ஒரு பாக்ஸ்ல போடுறேன், நீங்க எண்ணி சொல்லணும். சொல்லுங்க, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு. இப்ப எத்தனை பழங்கள் போட்டோம்? ஆறு பழங்கள் போட்டோம். எத்தனை பழங்கள் போட்டோம்? ஆறு பழங்கள். அந்த பழங்கள் என்னென்ன ஞாபகம் இருக்கா? என்னது? வாழைப்பழம், இது எலுமிச்சை பழம், இது அன்னாச்சி, இது திராட்சை, இது ஆப்பிள், இது ஸ்ட்ராபெரி. இப்ப எத்தனை பழங்கள்? ஆறு பழங்கள். அடுத்தது பொருள் காமிக்கலாங்களா? அடுத்தது இது என்னன்னு சொன்னேன், ஸ்கெட்ச் பென், பெரிய ஸ்கெட்ச், மார்க்கர். எத்தனை ஸ்கெட்ச் இருக்குன்னு சொல்லாமா? சொல்லுங்க என்னங்க? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு. மொத்தம் ஏழு மார்க்கர் பென் இருக்கு. எத்தனை இருக்கு? ஏழு. சரி, இது என்னது? உங்களுக்கு பிடிச்ச பால், குட்டி குட்டி பால் இது விளையாடுவீங்கள. எத்தனை இருக்குன்னு என்னலாமா? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு. எத்தனை பால் இருக்கு? எட்டு பால் இருக்கு. அடுத்தது போலாங்களா? ரொம்ப பிடிச்சது பார்க்க போறோம். இப்ப என்னது இது? குச்சி மிட்டாய். பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? ஐயா சரியான எத்தனை இருக்குன்னு என்னலாமா? சொல்லுங்க. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது. எத்தனை குச்சி மிட்டாய் இருந்தது? ஒன்பது இருந்தது. சரிங்களா? இப்ப நம்ம ஆறு பார்த்தோம், ஏழு பார்த்தோம், எட்டு பார்த்தோம், ஒன்பது பார்த்தோம். ஆறுக்கு என்ன பார்த்தோம்? பழங்கள் ஆறு பார்த்தோம். ஏழுக்கு என்ன பார்த்தோம்? மார்க்கர் பேனா ஏழு பார்த்தோம். எட்டுக்கு என்ன பார்த்தோம்? பால் பார்த்தோம். ஒன்பதுக்கு இதுக்கு மட்டும் கரெக்டா சொல்லிங்களே, குச்சி மிட்டாய் பார்த்தோம். வீட்லயும் போயிட்டு என்ன பண்ணோம்? உங்க வீட்டுல இருக்கிற பொருட்கள்லாம் எண்ணி எதெல்லாம் ஆறு இருக்கு, ஏழு இருக்கு, எட்டு இருக்கு, ஒன்பது இருக்குன்னு எண்ணி அழகா பார்த்து என்கிட்ட வந்து சொல்லணும். சரிங்களா? சரி மாணவர்களே, நம்ம ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் எண்களை எப்படி படிக்கணும் கத்துக்கிட்டோம்ல, இப்ப எப்படி எழுத போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கலாம். சரிங்களா? ஏற்கனவே நம்ம ஒன்றுல இருந்து அஞ்சு வரைக்கும் எழுதணும், அதை எழுதி பார்க்கலாங்களா? நாம வச்சுக்கலாங்களா? பாருங்க, இது என்னது? ஒன்று. சொல்லுங்க. ஒன்று. இது இரண்டு. இது மூன்று. இது நான்கு. இது ஐந்து. இது வீட்டுல எழுதி பார்த்தோம்ல, எல்லாரும் எழுதி பார்த்தீங்களா? எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்? ஐந்துக்கு அப்புறம் என்ன பார்த்தோம்? ஆறு. ஒரு வளைவு போட்டு ஒரு சின்ன பண்ணோம். ஆறு பாருங்க, வளைவு போட்டு அதை சுழியா சுழிக்கணும். பாருங்க, மறுபடியும் பாருங்க. ஆறு கரெக்டா இங்க வந்து முடிக்கணும், நடுவில் கேப் வரக்கூடாது. புரியுதா? இதுக்கு என்ன பேரு? ஆறு. ஆறு எழுதுங்க, எழுதுங்க எல்லாரும். வெரி குட், எழுதிட்டீங்களா? சரி, இப்போ ஏழு அடுத்து எழுதலாமா? அடுத்து ஆறுக்கு அப்புறம் என்னது? ஏழு. பாருங்க, ஏழு ரொம்ப ஈஸி.
ஒரு நேரா ஒரு படுக்க கூடு, அப்புறம் ஒன்னு போட்டோம்ல அதுதான் ஏழு. பாருங்க மறுபடியும், ஒரு படுக்கை கூடு, ஒரு நேர்கோடு. இருக்கத்துல நம்மளுக்கு ஒன்னும் ஏழும் அழகா போடலாம். இது என்னது? ஏழு. எழுதுங்க ஏழு, எல்லாரும் கடை கடங்கன்னு எழுதுங்க. இதாச்சா? அடுத்தது போலாமா? சரி, வெரி குட். அடுத்தது எட்டு, நல்லா கவனிங்க. எட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் மேல இருந்து ஒரு வளைவு போட்டு, அடுத்தது அந்த வளைவ கரெக்டா முடிக்கும். சில பேர் எட்டு எப்படி போடுவாங்க பாரு, இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு போடுவாங்க. இது போடக்கூடாது, தவறு. சரியா? ரெண்டு முட்டை போட்டு போடக்கூடாது. பாரு எப்படி போறோம் பாரு, வளைவு போட்ட தெரிஞ்சா அழகா. ரெண்டு மூணுக்கும் வளைவு போட்டீங்கல்ல, அதே மாதிரி இந்த பக்கத்துல இருந்து என்ன பண்ணோம், போடணும். வலது பக்கத்துல இருந்து போடணும். மறுபடியும் பாருங்க, என்னது இதுக்கு பேரு? எட்டு. என்ன பேரு? எட்டு. இது என்னது? ஆறு. இது ஏழு. இது எட்டு. ஒரு எடுத்து எட்டுக்கு அப்புறம் எழுதலாச்சா? எழுதிட்டு எடுத்து போலாமா? சரி, எட்டுக்கு அப்புறம் நம்ம போறது ஒன்பது. மேல ஒரு குழி போட்டு நேரம் ஒரு கோடு போட்டா அதுக்கு என்ன பேரு? ஒன்பது. என்னது? ஒன்பது. சில பேர் எப்படி போடுவான், மாத்தி. சில பேர் என்ன பண்ணுவான், இப்படி போட்டு ஒண்ணு போட்டு இப்படி போடுவான். இது தப்பு. வளையம் போட்டு அந்த வளையத்துக்கு இந்த பக்கம் போடணும். புரியுதுங்களா? இந்த ஒன்பது நல்லா கவனிச்சு போடணும், தப்பா போடக்கூடாது. புரியுதா? இப்போ நம்ம போடந்து படிச்சிடலாமா? ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து. இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ஆறு. கூட சொல்லுங்க, ஆறு. ஆறு, வெரி குட். ஆறு ஆறு. அடுத்தது இது என்னது? ஏழு. என்னது? ஏழு. சொல்லுங்க, ஏழு. ஏழு. அடுத்தது எட்டு. என்னது? எட்டு. சொல்லுங்க, எட்டு. வெரி குட், எட்டு. எட்டுக்கு அப்புறம் ஒன்பது. சொல்லுங்க, ஒன்பது. வெரி குட், ஒன்பது. ஒன்பது, அவ்வளோதான். ஈஸியாக சொல்லிட்டீங்களே, எழுதிட்டீங்களா எல்லாரும்? சரி பாருங்க, மறுபடியும் பாருங்க, ஆறு ஏழு எட்டு ஒன்பது. இந்த நான்கு எண்களையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஏற்கனவே ஐந்து எண்கள் பார்த்தோம், இன்னைக்கு நான்கு எண்கள். மொத்தம் எத்தனை எண்கள் பார்த்தோம்? ஒன்பது எண்கள் பார்த்துருக்கோம். சரி குழந்தைங்களே, நம்ம இப்ப ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் பார்த்தோம்ல. இப்ப இந்த பின்னாடி இருக்கிற படத்தை பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா அழகா நிதானமா நிறுத்தி பாருங்க என்னென்ன இருக்குன்னு. பாத்துட்டீங்களா என்னென்ன இருக்கு? வாழைப்பழம், வெரி குட். வாழைப்பழம் இருக்கு. அப்புறம் கோழி இருக்கு. அப்புறம் குருவி இருக்கு. அப்புறம் பூ இருக்கு. என்ன பூ? ரோஜா பூ. வெரி குட். என்ன பூ? ரோஜா பூ இருக்கு. அடுத்தது கடைசியா ஒண்ணு பாரு, உங்களுக்கு பிடிச்சது பலூன் இருக்கா? சரி, இந்த பக்கம் பாருங்க, இந்த கோழி, வாழைப்பழம், பலூன், குருவி, ரோஜா பூ இருக்கா? என்ன பண்ண சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற நிறைய இருக்குல்ல, அதை எண்ணி எண்ணி பேச சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கோழி குஞ்சு எண்ணலாமா? என்ன சொல்றீங்களா? எத்தனை இருக்கும் பாரு கோழி குஞ்சு? என்னங்க? ஒன்று இரண்டு மூன்று நான்கு. வேற எங்கன்னா இருக்கா? இல்ல. சரி, அப்ப எத்தனை இருக்கு கோழி குஞ்சு? நான்கு இருக்கு. அப்ப இந்த கோழி குஞ்சு பக்கத்துல ஒரு கட்டம் இருக்குல்ல, இந்த கட்டத்துல என்ன பண்ணும், நான்குன்னு எழுதணும். எழுதுங்க. இப்ப எத்தனை குருவி இருக்கு? மூன்று குருவி இருக்கு. வெரி குட். அடுத்து கடைசியா என்ன இருக்கு? பூ. என்ன பூ இருக்கு? எத்தனை பூ இருக்கு? ரோஜா பூ இருக்குல்ல, எத்தனை இருக்கு? ஒன்று இரண்டு. இந்த கட்டத்துல அப்ப என்ன எழுதணும், பூக்கு நேரா இரண்டு, குருவிக்கு நேரா மூன்று, பலூனுக்கு நேரா ஒன்று, வாழைப்பழத்துக்கு நேரா ஐந்து, கோழி குஞ்சுக்கு நேரா நான்கு. எழுதிட்டீங்களா? சரி, அடுத்தது கீழே இந்த பறவை பேர் என்னன்னு தெரியுமா? பென்குவின். பென்குவினுக்கு என்ன பண்ணும், ஒரு பென்குவினுக்கு ஒரு கலர் தான் பயன்படுத்தணும். அப்ப
எட்டு பெண்குயின் இருக்கா, எட்டு கலரை பயன்படுத்தி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கணும். மறுபடியும் மறுபடியும் அதே கலரு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எட்டு பெண்குயினுக்கும் எட்டு வண்ணத்தில் பெயிண்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, இது வீட்டில் செய்யுங்க. அம்மா அப்பா கிட்ட கொடுக்கு வாங்கி ஸ்கெட்சு வாங்கி கலர் அடிங்க. சரி, அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க வேண்டியது என்னது? ஒன்பது பாருங்க. என்னது உங்களுக்கு தெரியுமே? பென்சில். எத்தனை பென்சில் இருக்கு பாருங்க? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. எத்தனை பென்சில் இருக்கு? ஒன்பது இருக்கு. சரி, அடுத்தது என்னது? மணிகள். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. எத்தனை மணிகள் இருக்கு? ஒன்பது. விரகல் நேட்டமாக இருந்தால் ஒரு பக்கம் ஐந்து, ஒரு பக்கம் நான்கு. விரல் நீட்டுனா எத்தனை? ஒன்பது. எண்ணி பார்க்கணும், ஒன்பது இருக்கா, விரல் நீட்டு இருக்கானே? ஒன்பது. அதுக்கு என்ன பேர்? ஒன்பது. வெரி குட். இப்போ பார்த்தாச்சா நம்ம என்னென்ன நம்பர் பார்த்தோம் இன்னைக்கு? ஆறு பார்த்தோம், ஏழு, எட்டு, ஒன்பது. சரி, இன்றைய வகுப்பில் ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது பார்த்தோம். சரி குழந்தைகளே, இப்போ என்ன பண்ணோம்? ஒன்று முதல் ஒன்பது வரைக்கும் நம்பரை பார்த்தோமா இல்லையா, எண்கள் பார்த்தோமா? நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் போயிட்டு ஒன்று முதல்ல ஒன்பது வரைக்கும் இருக்கிற எண்களை வச்சுட்டு எத்தனை பொருட்கள் இருக்குன்னு எண்ணி எண்ணி பார்க்கணும். வீட்டில் ஜன்னல், கதவு, பேனா, பென்சில், புத்தகம், இப்படி நிறைய பொருட்கள் இருக்குல்ல, அந்த புத்தகத்தெல்லாம் என்ன பண்ணோம்? எண்ணி எண்ணி எழுதி பார்க்கணும். ஒன்று இருக்கா, இரண்டு இருக்கா, மூன்று இருக்கா, நான்கு இருக்கா, ஐந்து இருக்குதா, ஆறு இருக்கிறதா, ஏழு இருக்கு, என்னென்ன பொருட்கள் எந்த எண்ணிக்கையில் இருக்கோ அதை எண்ணி சொல்லணும். புரியுதுங்களா? சரி, டெய்லியும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இதேமாரி எண்களை நல்லா சத்தமாக உறக்கமாக படிங்க, அதே நேரத்தில் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. சரிங்களா? நல்ல மாணவர்கள் வீட்டில் கரெக்டாக செய்வீங்க. நன்றி, வணக்கம்.